வெல்கம் டு அவர் சேனல் மனோனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் நேரடியான முறையில் நடத்தப்படும் என்று ஏற்கனவே உயர்கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அந்த நேரடி செமஸ்டர் தேர்வுக்கான தேர்வுகால் அட்டவணையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி ஆசிரியர் பட்டய படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வுகள் குறித்து டயட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க டீச்சர் ட்ரைனிங்கு. ஸோ இவங்களுக்கான அந்த அஃபிஷியல் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலம் தான் நடக்கும். எக்ஸாமினேஷன் எக்ஸாக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா August 5 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எலாபரேட்டான டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் August 2022 செகண்ட் இயருக்கான டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டைமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 5ஆம் தேதி வந்து எக்ஸாமினேஷன், August 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரைடே வந்து. சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிடிஎட்டில் செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். அடுத்து 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா August 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி டீச்சிங் தமிழ் தெலுங்கு உருது மலையாளம், அதே மாதிரி இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 2, அதே மாதிரி 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் 2, 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் 2, அதே மாதிரி 24 வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆஃப் சயின்ஸு, 26 வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆஃப் சோஷியல் சயின்ஸு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 20/5/2022. ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் August 2022 ஃபர்ஸ்ட் இயருக்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் டிடிஎட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது August 8ஆம் தேதி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் சைல்டு, அதே மாதிரி 11 வந்து பார்த்தீங்கன்னா 16, 18 டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷு, 23 வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸு, 25 வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆஃப் சயின்ஸு, 29 வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆஃப் சோசியல் சயின்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் தொடக்க கல்வி பட்டய தேர்வு August 2022 இரண்டாம் ஆண்டு தேர்வு நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி முறை, 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கற்றலை எளிதாக்கலும் மற்றும் மேம்படுத்தலும், 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கற்பித்தல், மலையாளம் தெலுங்கு உருது கற்பித்தல், 17 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கற்பித்தல், 22 பார்த்தீங்கன்னா கணிதம் கற்பித்தல், 24 வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கற்பித்தல், 26 வந்து பார்த்தீங்கன்னா சமூகவியல் கற்பித்தல். அதே மாதிரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ டிடிஎட் மட்டும் கிடையாது, டிப்ளமோ, பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, லா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான முறையில் தான் இந்த மாதிரி செமஸ்டர் தேர்வுகள் வந்து நடத்தும்னு சொல்லி ஏற்கனவே உயர்கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க. அதுவும் டிடிஎட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணல. ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான முறையில் தான் தேர்வுகள் நடத்தப்படும் சொல்லி டயட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.